Hi viewers, now Dr. Ramya Ramalingam, Jeevan Mithra Fertility and Women Care Center, Arumbakkam, Chennai lende pesren. இனியவை இன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்காக ட்ரை பண்ண போற தம்பதியருக்கு ஏஜ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த காலத்துலாம் ரொம்ப ஏர்லி மேரேஜஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி நிறைய பேர் வந்து 35 இயர்ஸ் 40 இயர்ஸ் வரைக்கும் மேரேஜ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து இன்னும் நிறையா படிக்கணும், இன்னும் பிஜி படிக்கணும், இல்லை இன்னும் அட்வான்ஸ்டாக கேரியர் வைஸ் செட்டில் ஆகணும் இந்த மாதிரிலாம் நினச்சி டிலே பண்ணுறாங்க. ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகணும் அந்த மாதிரி விஷயத்துக்காக கூட நிறைய பேர் வந்து மேரேஜே டிலே பண்ணுறவங்களும் இருக்காங்க. சில பேர் மேரேஜ் ஆனப்புறம் கூட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியை ரொம்ப டிலே பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி பண்ணுறது நல்லதா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஏன் இம்பார்ட்டன்ட்? சீக்கிரமாக கல்யாணம் ஒரு 18 இயர்ஸ்க்கு கம்மியாக பண்ணும்போதும் சில விதமான ப்ராப்ளம்லாம் வரும். 30 இயர்ஸ்க்கு மேலே போக போக லேடிஸ்க்குன்னு சில ப்ராப்ளம் வரும், ஜென்ஸ்க்கு சில ப்ராப்ளம் வரும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, லேடிஸ் பிறக்கும் போதே, ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா அந்த பிறக்கும் போதே ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸோட தான் அந்த ஓவரியில் பிறக்கும். அது போக 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 அட் த ஏஜ் ஆஃப் 20 இயர்ஸ் பார்த்திங்கன்னா எக் நிறைய இருக்கும். 25 இயர்ஸில் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அந்த கர்வ் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டே வரும். ஸோ 30 இயர்ஸ் 35 இயர்ஸ்க்கு மேலே அப்படியே கொஞ்சம் டிராஸ்டிக்காக 35 இயர்ஸ்க்கு மேலே கம்மியாக ஆரம்பித்து 45 இயர்ஸோ 40 இயர்ஸ்லேயோ டோட்டலாகவே கம்மியாகி அந்த மெனோபாஸ் ஸ்டேஜை ரீச் ஆகுது. ஸோ இது வந்து லேடிஸ்க்கு வேறு, ஜென்ஸ்க்கு வேறு. லேடிஸ்க்கு வந்து புதுசாக எக் டெவலப்மெண்ட் வராது, இருக்கிற எக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ளீட் ஆகி டோட்டலாக ஒரு ஸ்டேஜில் 0 ஆகும். இதுதான் லேடிஸோட இது. ஸோ இந்த வந்து எக்ஸ் வந்து இந்த குறையிறது ஒரு 30 to 35 இயர்ஸ் வந்து ஒரு கிரிட்டிக்கல் பீரியட். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடகடகடன் கம்மியாகி ரொம்ப கம்மியாகிடும். ஸோ ஏஜ் ஆக ஆக எக் கம்மியாகும். எக் ரிசர்வ், இதை தான் வந்து நம்ம எக் ரிசர்வ் சொல்லுவோம். அதாவது இந்த ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கர்வ் இப்படி கம்மியாகி 0 ஆகுது. இது எல்லாருக்கும் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி கிடையாது. ஸோ ஒரு 30 இயர் ஓல்டு ரெண்டு லேடிஸ்க்கு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கு எக் வந்து ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு நிறைய எக்ஸ் இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கலாம். இது எதை வச்சு தீர்மானமாகுது, இவங்களுக்கு எவ்வளோ எக் அவங்களுக்கு எவ்வளோ எக்குன்றது பார்த்திங்கன்னா, ஒன்று உங்களோட ஜெனட்டிக்காக, உங்களுக்கு உங்களோட ஜெனட்டிக் இதில் உங்கள் ஃபேமிலியில் ஏர்லி மெனோபாஸ் சில பேருக்கு வந்துடலாம், உங்கள் அம்மாவுக்கு 40 இயர்ஸ்க்கு முன்னாடியே பீரியட்ஸ் நிற்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து பிறக்கும் போதே எக் ரிசர்வ் கம்மியாக இருக்கலாம். செகண்ட், டயட், எந்த விதமான டயட் நீங்கள் சாப்பிட்றீங்க, ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ். செகண்ட், நிறைய ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ்லாம் எடுக்கும்போது சீக்கிரமாகவே எக்ஸ் கம்மியாகும். நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எக் லாஸ், மந்த்லி ஏற்படக்கூடிய எக் லாஸ் நிறையவே ஆகி சீக்கிரமாகவே எக் டெப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் கிடையாது, நிறைய பேர் சர்ஜரிஸ், இந்த லேப்ரோஸ்கோபி பண்ணி யூட்ரஸில் வந்து ஃபைப்ராய்ட் கட்டி எடுக்கிறாங்க, இல்லை வந்து டியூப் சர்ஜரிஸ் பண்ணுறாங்க, இல்லை ஓவரீஸில் இருக்க சாக்லேட் சிஸ்ட் ப்ராப்ளம் ரிமூவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியானவங்க இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த எக்ஸ் வந்து சீக்கிரமாகவே கம்மி ஆகிடும். ஸோ இந்த எக்ஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் இவ்வளோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இந்த எக் எவ்வளோ இருக்குன்னு, ஒரு எக் தான் வேணும் ப்ரெக்னென்சிக்கு நம்ம நினைப்போம். எக்கு கம்மியாக ஆக எக் நம்பர் மட்டும் கம்மியாக போகிறதில்ல, குவாலிட்டியும் நிறையா டைம் கம்மியாகும். ஸோ இன் ஜென்ரல் ஏஜ் ஆக ஆக லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி நேச்சுரலாகவோ இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்தோ கன்சீவ் ஆகிற வாய்ப்பு கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் கன்சீவ் ஆனப்புறம் கூட அபார்ஷன்ஸ், கருச்சிதைவுன்னு சொல்லுவோம், அந்த அபார்ஷனுக்கான ரேட் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குரோமோசோமலி அப்னார்மல், இந்த டவுன் சிண்ட்ரோம் இந்த மாதிரியான குரோமோசோமலி அப்னார்மல் பேபி நம்மளுக்கு டெலிவரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே ஆகிடும். ஸோ இந்த ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் வந்து லேடிஸ்க்கு இருக்கிற மாதிரி ஜென்ஸுக்கும் இருக்கும், பட் ஆனால் இந்த அளவுக்கு கிடையாது. ஸோ லேடிஸோட ஏஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காக தான் சொல்கிறோம், நம்ம சீக்கிரமாக ஒரு 35 இயர்ஸ்க்குள்ளேயாவது ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும்ன்ட்டு. பட் இது வந்து இன் ஜென்ரல் கிடையாது. நம்ம அதுக்காக தான் வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சமீப காலத்தில் வந்து நிறையா டயட் சரியில்லாதது, நைட் டியூட்டிஸ், இந்த மாதிரியான பல ஸ்ட்ரெஸ் காரணம், எண்டோமெட்ரியோசிஸ் சர்ஜரிஸ் இந்த காரணத்தினால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்லேயே எக்கு வந்து வீக் ஆகி அவங்களோட ஓவரிஸ் எப்படி இருக்குன்னா ஒரு 35 இயர்ஸ் 40 இயர்ஸ் லேடிஸ்க்கு எப்படி எக்கு வந்து வீக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு நிறையா பேருக்கு ஆகுது. ஸோ இப்போ உங்களோட எக் ரிசர்வ் எப்படி இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கான சில டெஸ்டிங் இருக்குது, அதுக்கு பேர் ஒவேரியன் ரிசர்வ் டெஸ்டிங் சொல்லுவோம். உங்கள் வந்து இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்,
உங்கள் ஓவரீஸில் எவ்வளோ ரிமைனிங் எக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறது வந்து உங்களோட பேங்க் பேலன்ஸை பார்க்குற மாதிரி. ஸோ அதுக்கான சில டெஸ்டிங் வந்து ஏஎம்ஹெச்ன்ற ஒரு ஹார்மோன் டெஸ்டிங் பிளட்ல பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஸ்கேனில் வந்து உங்களோட ஓவரீஸை ஒரு நல்ல டிரான்ஸ் வெஜனல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணும்போது உங்கள் கருமுட்டை பையில் எத்தனை கருமுட்டை, சின்ன சின்ன கருமுட்டை, நான் இப்போ பேசுறது மாதம் மாதம் வர்ற எக் டெவலப்மெண்ட் ஃபார்ம் ஆகி வெடிக்கிறத பற்றி கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு எக் ரிசர்வ் கம்மியாக இருக்குது, நம்ம சொன்னால் இல்லை மேடம் எனக்கு மாதம் கரெக்டாக எக்லாம் ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்குது, 13th டே எக் ரப்சர் ஆகுது, அது வேற. அது வந்து இந்த மாதத்துக்கான வெளியில் வர எக்கை பற்றி நம்ம பேசலை. அந்த ஒவேரியன் ரிசர்வ் என்னன்னா உங்களுக்கு மீதமுள்ள ஓவரீஸில் மீதமுள்ள எக் எத்தனை இருக்குது, உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பற்றி பேசுறதுக்கான விஷயம். ஏன் பேங்க் பேலன்ஸ் அந்த ஒவேரியன் ரிசர்வ் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் உங்கள் ஒவேரியன் ரிசர்வ் வந்து ஏஜ் ஆக ஆக கம்மியாகும், இது எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கிடையாது. ஸோ உங்கள் ஒவேரியன் ரிசர்வ் வச்சு தான் உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு வந்து டைம் இருக்குது நீங்கள் பேபிக்காக ட்ரை பண்ணுறதுக்குன்றது தெரியும். எக்கு வீக்காக ஆக என்ன பண்ணணும்னா எக் ரிசர்வ் கம்மியாக ஆக இருக்கிற எக்கை நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப நாள் நேச்சுரலாக ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் எக் ஜீரோ ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சுரலாக ட்ரை பண்ணுறோம், அதுக்கான சில மெடிசன்ஸ் இருக்குது உங்கள் ஏஎம்ஹெச்ஐ எக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் இல்லைனா அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட், கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கூட போய் நம்ம ப்ரெக்னென்சியை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறத பார்க்கணும். ஸோ இந்த ஏஎம்ஹெச் அண்ட் ஒவேரியன் ரிசர்வ் டெஸ்டிங் பை ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட் ஸ்கேன், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு மேடம், எக்கு நல்லா வளருது, ஸ்பெர்ம் நல்லாயிருக்கு, டியூபும் நல்லாயிருக்கு, ஆனாலும் கன்சீவ் ஆகலை. ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த டிரான்ஸ்வெஜனல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்கே கம்மியாக தெரியும். ஸோ அதே மாதிரி ஏஎம்ஹெச் பண்ணால் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எக் ரிசர்வ் கம்மியாக இருக்கிறதுனால எக்கு குவாலிட்டியும் ப்ராபப்ளி கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காரணத்தினால கூட ப்ரெக்னென்சி டிலே ஆகும். அப்போ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் போகும்போது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஏஜ் மட்டும் கிடையாது, ஏஜ் வந்து ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ உங்கள் உடம்புக்கு உங்கள் ஏஜ், உங்கள் ஒவேரியன் ஏஜ் எவ்வளோன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஒவேரியன் ரிசர்வ் டெஸ்டிங். சப்போஸ் நீங்கள் வந்து அத்தியாவசியமான ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி வந்து டிலே பண்ணுறீங்க, இல்லை மேரேஜ் டிலே பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருக்கவங்க உங்கள் ஒவேரியன் ரிசர்வ் டெஸ்டிங் பார்த்துட்டு, ஸோ உங்களுக்கு அவைலபிள் டைம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கூட நீங்கள் டிசைட் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் ஒவேரியன் ரிசர்வ் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் லேடிஸ்க்கு எக்கு தீந்துருச்சுன்னா திருப்பி வந்து எந்த மெத்தட்லையும் புதுசாக எக்கு உண்டாக்க முடியாது. இருக்கிற எக்கை வந்து கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் அதெல்லாமே இருக்கே தவிர டோட்டலாக ஜீரோ ஆன எக்கை வந்து திருப்பி உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமாக கிடையாது. அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜஸில் தான் இருக்குது. ஸோ காலம் பொன் போன்றது, இதை அறிஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் பேபியை கரெக்ட் டைமுக்கு பிளான் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம். ஸோ லேட் மேரேஜஸ், லேட்டாக நம்ம ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போது எக் மட்டும் ப்ராப்ளம் இல்லை, எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம், ஃபைப்ராய்ட்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளமும் வர்றதுக்கு வாய்ப்பாயிடும். ஸோ காலத்தே பயிர்சைன்னு நம்ம பெரியவங்க சொன்னது நிறைய விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்குது. தேங்க்யூ.